இருந்துங்க, இதை விட இன்னும் நல்ல வீட்டுல இருந்தோம். ஆனா நமக்கு இந்த வீடே சுத்தி வரணும்னு இருக்குது பாருங்க. இவங்கதான் நல்லா கொஞ்சறாங்கப்பா, அழுக மாட்டா சும்மா. எப்படி இருக்குதுங்க சாப்பாடு? ஏதோ எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன விருந்து. ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ ஹைட்டா நான் ஹைட்டான்னு சண்டை போட்டுருக்கீங்க பாருங்க. இதுக்கு வந்து கமெண்ட்ல திட்டு போறீங்க, குழந்தைய வச்சுட்டு இப்படி ஆடிட்டு இருக்கீங்க, அறிவு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ போட்டோனே லைக் பண்ற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப 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 நன்றிகள். அதை பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நம்ம துர்கா காந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இலா கை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. ஓகே வாங்க பிளாக்ல போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி விலாக் வந்து ஸ்பெஷலாக இருக்க போது. நீங்கள் தமிழ்னு பார்த்தனையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு முக்கியமானவங்க, யூடியூப்லேயும் ரொம்ப பிரபலமாகிட்டுருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே. இதே வீட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலை போட்டு இங்கே தான் காயத்ரி அவங்க துர்கா அவங்கெல்லாம் வந்து ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வளகாப்புக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குட்டித்தங்க ஆதரன் பார்க்குறக்கு வராங்க. இதே வீட்டுக்கே வரோம் பாருங்கள், நம்ம ராசி எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி பிளாக் எடுக்க வேணாம் நினச்சிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி என்னென்னதாக போடுறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க வர்றதுனால இன்றைக்கி பிளாக் எடுக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு செம ஃபன்னாக இருக்க போகுது. அவங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சிட்ருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமைங்க இருந்தாலும் நான்வெஜ் எடுக்க முடியல, இதே சண்டேவாக இருந்தால் நான்வெஜ் எடுத்துருக்கலாம். இருந்தாலும் வெஜ்ஜிலேயே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமைக்கலாம். இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். வாங்க வாங்க தலைவர், வந்ததே தெரியல எனக்கு. இந்த வீட்டில் இருக்கும் போதே வந்தாங்க, மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கும் போதே வராங்க. ஏன்னா அது என்ன இந்த வீடு தான், இந்த வீடு நம்மளுக்கு ராசியான வீடு. உட்காருங்கண்ணா உட்காருங்க, அது அந்த அளவு நீளம் எடுத்து அக்கல எடுத்துருப்பாங்க. உள்ள ஒன்று போய் அந்த பெட்டில் போட்டிருப்பான், அங்கே உள்ள பெட்டில் போட்டு அந்த பெட்டில் போட்டு இருந்துங்க. இதை விட இன்னும் நல்ல வீட்ல இருந்தோம். ஆனா நமக்கு இந்த வீடே சுத்தி வரணும்னு இருக்குது பாருங்க. வந்துட்டோம். அது எப்படிங்கண்ணா, அழகா அவங்கள்ட்ட கொஞ்சம்னா சிரிப்பான், மெதுவா பேசுனா சிரிப்பான். ஏக்கம்தாங்க, நம்ம கிட்ட யாராவது பேசிட்டே இருப்பாங்களா அப்படின்னு அந்த அந்த தம்பிக்கு வந்து. நாங்க வயித்துக்குள்ளேயே 9 மாசம் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்ககிட்ட பேசணும். நீங்க சொல்லுங்க, தம்பி பார்த்தா எப்படி ஜாட தெரியுது? தம்பி பார்த்தாவா காயத்ரி மாதிரி இருக்கு? காயத்ரி தான். அத்தை மாமா பாத்துக்கிறானா? ஆனா வந்து கையும் காலெல்லாம் பாக்கும்போது அணை மாதிரி இருக்கும்.
காது என்னை மாதிரி தான் இருக்கும், காது வந்து அவ காயத்ரி மாதிரி இருக்காது. எப்படியே கொடுங்க, அது ஈஸி தாங்க. என்னங்க அது, நான் பயப்படுறதா, நான் பயப்படுறதா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் எதிர்பார்த்துறாங்க. சாட்டர்டே இவருக்கு லீவ், லீவ் விட மாட்டிக்கிறாங்க. சரி, போயிட்டு வந்துடலாம், திரும்ப கூட இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். ஆனா ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவுன்னு இவங்களை சொல்லலாம். எதுனால வந்துருவாங்க, கூப்பிட்டா போதுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. கரெக்டா இந்த வீட்டுல அந்த அந்த அன்பு, அந்த அன்புதான் என்னைக்குமே அவங்களுக்கு வேணுங்கிறது. வேற எதுவும் வேண்டாம் இந்த உலகத்துல. உண்மையிலான ஓகே, இன்னைக்கு இவங்களுக்கு ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க சனிக்கெல்லாம் வந்துட்டீங்க, அதனால வெஜ்லயே எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க என்ன பண்றாங்க. என் தம்பி விட மாட்டீங்களா, விட்டது கோயம்புத்தூர் தூக்கிட்டு போயிருங்களே. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க பண்ற சேட்டைகள்லாம். பயமா இருக்குது எனக்கு. இவங்கதான் நல்லா கொஞ்சறாங்கப்பா, அழுக மாட்டா சும்மா. நீ என்னப்பா பண்றீங்க, அவங்கதான் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா. சுக்குட்டிக்கீரை பொரியல், அப்புறம் புதினா கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி சட்னி. இதல் ஹாய் சொல்லுங்க, எப்படி இருக்குதுங்க சாப்பாடு? ஏதோ எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன விருந்து. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆதிரன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாங்க வந்து வீட்டு வேலை செய்யறப்ப அதை கவனிச்சுக்கிற ஆள் இருக்காது. இப்ப துர்கா பாப்பா வந்து நல்லா கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருந்தா அவனு ஒரு ஜாலியா இருந்தான். அதனால துர்கா பாப்பா தான் எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி தர போறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் ஓப்பன் பண்ற ஃபேஸ்புக்கோட பேஜ் வந்து அண்ணா கம்யூனிட்டி. ஆ, கம்யூனிட்டி போஸ்ட்டை லிங்க் ஃபாலோ பண்ணிக்கங்க தயவு செஞ்சு. ஃபாலோ பண்ணுங்க. இது ரெண்டு பேரும் ஐட்டா இல்லையாண்டா, ரெண்டு பேரும் பொண்ணா இருந்தோம். இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, என்னோட கொஞ்சம் ஹைட் ஆயிட்டாங்க. நீ ஹைட்டா நான் ஹைட்டான்னு சண்டை போட்டுருக்கீங்க பாருங்க. இல்ல, போன தடவை வந்தப்ப காயத்ரி நானும் சேமா இருந்தோம். இப்போ நான் கொஞ்சம் ஹைட் ஆயிட்டேன். நான் வெயிட் போட்டேன். இதுல விளக்கம் சொல்றா பாருங்க, ஸ்லிம் ஆயிட்டும் சொல்றாங்க, அதுக்கு என்ன சொன்ன விளக்கம்? இல்ல, நைட்டி போட்டேனா வயிறு தெரியுதுல, நல்லா லூசா இருக்குதா, அதனால வந்து வயிறு உடம்பெல்லாம் தெரியறது இல்ல, ஸ்லிம் ஆன மாதிரி தெரியுது. சுடிதார் போட்டுக்காதனால தெரியறானே. பரவால, உண்மை சொல்றதுக்கு தைரியமே இல்ல ஏப்பா. ஏனா உண்மை தானா? உண்மை சொல்றீங்க, தெய்வத்து சமம். காயத்ரி அப்படியே உண்மை மட்டும் தான் பேசுவோம். பரவால, அது எனக்கு நல்லா தெரியும். ஏ
இப்படி வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடு, இங்கே வருங்க இப்படி வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாளம்மா. இதுக்கு வந்து கமாண்ட்ல திட்டு போறீங்க, குழந்தைய வச்சுட்டு இப்படி ஆடிட்டிருக்கீங்க, அறிவு இல்ல உண்மையிலேயே சூப்பரா இருக்கு பாப்பா ட்ரெஸ். ஐ தம்பி, தங்கக்குட்டி எப்படி? தங்கக்குட்டி சூப்பரா இருக்கிறேன், கரெக்ட் சூப்பரா எடுத்திருக்கீங்க, அருமையா இருக்கு. தேங்க்ஸ் சொல்லிரு அத்தைக்கு, அத்தைக்கு தேங்க்ஸ் சொல்லிரு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம ஆதிரன் தங்கத்துக்கு வந்து ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம பாப்பாவும் அண்ணனும் வந்ததுனால இன்னைக்கு நாள் போனதே தெரியல, அதுக்குள்ளேயே 6 மணி ஆயிப்போச்சு. செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. உங்களுக்கும் எங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். செம்ம காமெடியா தான் போனச்சு, எங்க வந்து ரொம்ப சூப்பரா கவனிச்சாங்க. இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.